ஹை கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ் வெல் என்றைக்கான எபிசோட் பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த விஷயம் எபிசோடில் காட்டலாம் ஹன்சின்ல தான் காட்டியிருந்தாங்க நீங்களாம் பார்க்குறதுக்கு டிவியில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க பட்டு உள்ளே வந்து பார்த்தா நாய் மாதிரி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அவங்க யார் எதுக்காக அப்படி பேசியிருந்தாங்க அவங்க எதை மீன் பண்ணி அதை பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்த எல்லாருமே ஸோ வந்த எல்லா பேரண்ட்ஸ்லையுமே பெஸ்ட்டு யார் ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ப்ளஸ் என்னை பொறுத்த நான் ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் லாஸ்ட் யார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து வன்மம் கற்கறதுக்காகவே உள்ளே வந்த மாதிரி இருந்தது ஸோ அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அது ஒரு விதமாக வந்து வெளியே வந்தது சிலர் சிலர் டார்கெட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமா இருந்தது ஸோ இதில் இந்த விஷயங்களை பார்த்தா இன்றைக்கான பேச இன்றைக்கான ஒரு ரிவியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா ஹாய் தமிழ் லைவ் ராஜ் வெல் ரொம்ப சிம்பிள்ங்க ஆக்சுவலாக வந்தோம்னா எனக்கு பெஸ்ட் யார் அப்படின்னா இந்த பெஸ்ட்டு உங்களை நிறைய பேர் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருந்திருப்பாங்க உங்களுக்கு இருந்துருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ எனக்கு பெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூர்ணிமாவோட அம்மாவும் தான் ஸோ பூர்ணிமாவோட அம்மா பெஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்தது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பூர்ணிமாவோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லோரோடையும் நல்லா ஜில்லாகிடுவாங்க எல்லார்டையுமே நல்லா பேசுவாங்க ஸோ பல இடங்களில் பேசும்போது பூர்ணிமா வந்து என்ன நமக்கே அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கா காப்படிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சமையல் விஷயத்தை பற்றி பேசும்போது அர்ச்சனா ஒரு இடத்துல வந்து கேட்பாங்க நிறைய அன்சின்ஸ் உள்ளதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அர்ச்சனா பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த காஃபி பொடி போட்ட புளி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ கேட்டதுக்கு ஆ பார்த்தேன் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்தேன் அது மட்டும் இல்லை வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரியாக்ஷன் பூர்ணிமா கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் சமைச்சேனா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் அவங்க ஓவர் எக்ஸா ஒருவேளை எக்ஸைட் ஆகிட்டாங்களா என்ன அப்படிங்கிறதால பட் இருந்தாலும் ஓவராலாக பெஸ்ட்டு பேரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னால் வந்து அவங்கள சொல்ல முடியும் அண்ட் செகண்ட் பெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு இருக்கிறது விஜய் வர்மாவோட பேரண்ட் ஸோ விஜய் வர்மாவோட பேரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அவங்க யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணல எல்லாருகிட்டையுமே ஜாலியாக ஃபன்னாக எல்லாத்தையும் பேசிட்டு மணிரவனோட லவ்வை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு விஷயம் ஸோ மூணாவது அடுத்த ஒரு பெஸ்ட்டு ஆர்டர்வைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ியஸாக நம்மளுடைய டைட்டில் வின்னரோட ஃபேமிலி ஸோ டைட்டில் வின்னரோட ஃபேமிலி ஏன் வந்து தேர்டு பிளே ப்ளேஸ்க்கு வந்துச்சு இன்னைக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ரீசன் மட்டும் இருக்குது டைட்டில் வின்னரோட ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக ரெண்டு பேரை அட்டாக் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டோட அவங்களோட அம்மா வந்து உள்ளே வந்திருக்காங்க அட்டாக் மீன்ஸ் இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வந்திருக்காங்க ஸோ ஒன்று வந்து விஷ்ணு விஜய் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் ஸோ ஆக்சுவலாக இது வந்து மேபி எபிசோட்ஸில் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் பார்த்தாலும் சரி எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம் பட் கூல் சுரேஷ் கிட்ட வந்து செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஜய் கிட்ட உங்கள்கிட்ட தான் நான் விஜய் எப்படி ஆக்ட் பண்ணுவார்ன்னே கேட்டு அவர் கற்றுக்கிட்டாரு ஒன்று சும்மா ஓன தண்டம் தண்டம்னு சொல்கிறாரு அதை பற்றி பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வினரோட பேரண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அகைன் வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இல்லை கடைசி வந்தமா மாதிரி உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போனோமா அப்படின்ற மாதிரி இருந்துருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை பண்ணது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுனால இது உங்களுக்கு தேர்ட் ஒரு இதில் வந்திருக்காங்க அண்ட் ஃபோர்த்து பொஷன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக தெரியுறீங்க உள்ளே வந்து பார்த்தா நாய் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வேறு யாரும் கிடையாது நம்ம பிரச்சனை சாரி அர்ச்சனாவோட அம்மா தான் ஸோ ஏன் அவங்கள வந்து நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறதுனாலையோ கலாய்க்கிறதுனாலையோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்ததில் இருந்து அர்ச்சனாவோட அம்மா ஒரு அவங்ககிட்ட மாதிரி ஒரு கன்னிங்னஸ் நல்லா பார்க்க முடிஞ்சது அண்ட் எல்லாருகிட்டயுமே கொஞ்சம் யூஸ்வலாக பேசினாலும் அவங்க கிட்ட ஒரு கன்னிங்னஸ் இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் நாங்கள் வந்து ஸ்டெல்லா மிஸ்ஸையும் பார்த்தோம் அண்ட் அவங்களோட நேம் சம்திங் ஏதோ ஒரு மேம் பேர் வந்து மஞ்சுளா மேடம் அவங்களையும் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கன்னிங்னஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஸோ இந்த விஷயங்கள் தான் வெளிவரும்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தையாக வெளிவந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்டு ஏன் எதை பற்றி பேசும்போதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றி பேசும்போது சொல்லியிருப்பாங்க வெளியே வந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்கீங்க உள்ளே வந்து பார்த்தா நாய்க்குட்டி மாதிரி இருக்கீங்க அடிப்பட்ட மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க அண்ட் இதில் அர்ச்சனாவோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க பேசுனதை நம்மளால சத்தியமா ஏற்றுக்க முடியல நிக்சன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆக்சுவலாக முன்னாடியே வந்து ஊற்றி கொள்ளிட்டு கொண்டிருக்கணும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரவீனாவை ஆஷி சொல்லி சூப்பர் இல்லை அந்த ரவீனாவை எடுத்துகிட்டு போச்சு பட் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனாவை சொன்னதாக அவராக எமேஜின் அதை பற்றி வந்து பேசியிருந்திருப்பாரு அண்ட் அந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகமும் இருந்திருக்காது ஸோ அவங்க மறந்த அந்த விஷயங்களை அகைன் நினைவு கூர்ந்த மாதிரி இருந்தது அண்ட் அதில் கொஞ்சம் ஒரு ஒன்மும் மாதிரி இருந்தது அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டைட்டில் நின்னர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க டைட்டில் நின்னர் பாவங்க எந்த வம்பு சண்டைக்கும் போகாத பிள்ளை பூச்சிங்க அதை போய் அட்டாக் பண்ணி அவர் சொன்ன ஒன்று ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே என்னால் ஏற்றுக்க அண்ட் அந்தமாதிரி ஒரு எல்லா பேரண்ட்டுமே நீ இப்போல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக நீ ஆடுற கேம் ஆடு அவ்வளோதான் கொஞ்சம் சண்டை அவள் கேள்வி எல்லாம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பூர்ணிமா பேரண்ட்டு அண்ட் அஸ்ஸேஎம்எஸ் விஜய் வர்மாவோட பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் பட் இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹின்ஸ் கொடுத்துட்டு தான் போனாங்க நீ இந்த மாதிரி அகெய்ன்ஸ்டன் நில் ஒன்று வாரத்தை யாராக சொன்னாங்க வராங்கன்னா அதை எடுத்து பேசு அப்படின்னு டைட்டில் உன்னோட பேரண்ட்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இவங்க வந்து நீ போகிற கேம் கரெக்டாக தான் பட் உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் அதை வந்து நீ விட்டுறாத ஸோ அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ்னஸ் அந்த வெளியே வந்து விசித்திர ஆகக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் அவங்க வந்து வெளியே கொண்டு வந்த மாதிரி இருந்தது ஸோ இதுதான் அந்த பேரண்ட்ஸோட ஒரு படிநிலைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்குள்ள ரிவ்யூவில் ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது இன்றைக்கி நான் ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் வரும்போதே நான் நினச்சிட்டேன் பேரண்ட்ஸ் வரும்போது ஒவ்வொரு தர வந்து விசித்திராக்கு தேங்க் பண்ணும்போது நினைச்சேன் கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லாருமே விசித்திராக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ஒரு பேரண்ட்டிங் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாமே அங்கே போகும் நான் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ண சொல்லும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்து விசித்திர சூஸ் பண்ணாங்க எனக்கு தெரிவா மிராக்கலா இல்லை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதான் இன்றைக்குள்ளே ஒரு ஓவரால் வீடியோ ஓவரால் எபிசோட ரிவியூ ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்களை உபயோகப்படுத்துறதை வந்து நிறுத்தி இருந்துருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்க்கு இனி ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்களுடைய ராஜ்